ஆத்து ஓரத்தில் பில்டிங் கட்டினா இது வந்து சரிஞ்சு ஊந்துரும் சொல்லணும். கேமராமேன் அப்படி திரும்புங்க. அவ்வளோ பெரிய பில்டிங் அங்கே கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கே ஒன்றுக்குது அங்கே ஒன்றுக்குது. இதெல்லாம் இஞ்சி ஊழல், இங்கே கட்டணம் பண்ண இஞ்சி ஊந்துருமா? 13 அடுக்களை கட்டி வச்சுக்கிறான், அது பாதிப்பு இல்லையா? இதில் வந்து கட்ட முடியாதுன்னு சட்டமாக சொல்கிறானுங்க. எப்படி கட்ட முடியாது? 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கட்டி கொடுக்குறேன். சோத்தை தட்டு தட்டாக போடுறீங்க 3 வேலை. அந்த சோத்தை துண்டு போட்டு பேலை எங்கே போவோம்? இடம் இல்லாத துணி தூக்கின ஆற்றுல தான் உட்காரணும். போகிறோம் வரவங்களாம் தான் எங்களை பார்த்துட்டு போனோம். அந்த மாதிரி வசதி தான் இங்கே இருக்குது. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவனுங்களுக்கு தேவை ஓட்டு, ஓட்டை போட்டால் அவங்க ஜெயிச்சுக்கின்னு டாட்டா டாட்டா பாய் பாய்ட்டு போவாங்க. அந்த இடம் கட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டில் உரிமை இருக்குது. விதரா அப்படியே தெளிப்பு. அது பேர் கேசகரண்டு. யார் தெரியுமா? அது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபா வேலுது. இதே தான் பண்ணுறாங்க. ஆவன்னா வெள்ள நிவாரணம் தருவாங்க, 2000 கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நாங்கள் போன சாமான்லாம் 2000 ரூபாய்க்கு வருமா? அருகே அருகே கொடுத்தா தானே சார் நாங்கள் போகிறது. வெளியே போகிறதுக்கு அருகே கொடுக்கல. எங்களுக்கு தண்ணி வரணும்னு யாரும் எங்களுக்கு சொல்ல. அப்படியே படுத்துங்க. அந்த உளுத்தபால் போட்டு தூங்கி இருந்தால் கூட உள்ளே தான் சேர்த்துங்க வந்துருக்கணும். நான் வீடு கட்டி குத்தம், வீடு குத்தம், வீடு குத்தன்றாங்களே. வீடு குத்தா என்ன குத்தாங்க? வீடு எங்கே இருக்கிற ரவுடி சேர்த்தல கொண்டு போய் இவங்க போடுவாங்க. அங்கே எங்கள் வீட்லலாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கள் அரியாத பொண்ணுங்கள்லாம் நாங்கள் மா விட்டுட்டு ஒரு வேலைக்கு போக முடியுமா? ஒரு ஸ்கூலுக்கு போக முடியுமா? இல்லை இல்லை, எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டரில் அந்த ஜெட்டில் வந்து சாப்பாடு போட்டாங்க. அப்படியே கேட்ச் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் குத்துருந்தேன். மெட்ரோமேலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஜாம் புயல் வந்து கரையை கடந்துட்டாலும் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து மக்களோட அந்த ஒரு நிலைமை வந்து மாறவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைதாப்பேட்டுக்கு பின்னாடியாக இருக்க ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னதான் மழை நின்று ஒரு 3 நாளாக ஆச்சு அப்படின்னாலும் இந்த மக்கள் வந்து இன்னும் கஷ்டமான நிலையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். சொல்லுங்க. சாப்பாடு எதுவுமே வராது. இப்போ உங்களுக்கு வெள்ளம் வரும்ன்றது முன்னாடி சொன்னாங்களானா இங்க இந்த இடத்துக்கு வெள்ளம் வரப்போகுதுன்றது உங்களுக்கு முன்னாடி இப்போ போன வாட்டி சொன்னாங்க, இந்த வாட்டி சொல்லவே இல்லை உங்களுக்கு எதுவுமே. இப்போ திடீர்னு அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? நைட்டோட நைட் என்ன யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது என்ன பண்ணுது? வாரியத்துனால எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டு ஓடணுமே தெரியல. திடீர்னு வந்ததோட ஓட்டு விட்டு ஓடணுமே. என்ன பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது அந்த டைம்ல? ஒண்ணுமே எங்களுக்கு பாத்ரூம் வசதியே இல்லை. நீங்க பாத்ரூமுக்கு போறீங்க, அந்த வசதியே கிடையாது. ஆமாண்ணா, அவங்க என்னத்தை சொல்லுது? என் பெத்த பிள்ளைங்க மாதிரி துணி தூக்கின ஆற்றுல தான் உட்காரணும். போகிறோம் வரவங்களாம் தான் எங்களை பார்த்துட்டு போனோம். அந்த மாதிரி வசதி தான் இங்கே இருக்குது. வீடு கட்டி குத்தம், வீடு குத்தம், வீடு குத்தன்றாங்களே. வீடு குத்தா என்ன குத்தாங்க? வீடு எங்கே இருக்கிற ரவுடி சேர்த்துல கொண்டு போய் இவங்க போடுவாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்க வெளியில் நடமாடினா திருட்டு திருட நான் அதான் திருட முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிற இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. அங்கே எங்கள் வீட்லலாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கள் அரியாத பொண்ணுங்கள்லாம் நாங்கள் மா விட்டுட்டு ஒரு வேலைக்கு போக முடியுமா? ஒரு ஸ்கூலுக்கு போக முடியுமா? சொல்லுங்க. இங்கே ஒரு டீசெண்டாக இருக்குதுன்னா அந்த டீசெண்டான இடத்துல தான் நாங்கள் இருக்க முடியும். எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது, இருக்க முடியும். அதுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல கொண்டு போய் போட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ அவங்க வந்து சொல்ற மாதிரி இந்த இடம் வந்து ஏரி இடையா வேற ஏதாவது ஏரியா கூட நமக்கு மாத்தி தரோன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மாத்தி கொடுக்குறாங்க. ஆவன்னா கொண்டு போய் போடுறாங்க செம்மஞ்சேரியில. 100 பேர் 100 கொடுத்து அதான் சொல்கிறேன். 100 ஏரியா 200 ஏரியா இருக்குது பேர். எங்கே இருக்கிற ரவுடியும் கெஞ்சாடிக்கிறோம் பொறுக்கி புறம்போக்கு முள்ள மாரி முடிச்ச வைக்கி கேப் மாரி எல்லாரும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் போடுறாங்க. எங்கள் பசங்களாம் படிக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த குப்பியில் என்ன ஆகும்? குப்பை மோடு சேர முடியுமா? எங்களுக்கு வேணான்றோம். 13 அடுக்களை கட்டி வச்சுக்கிறோம், அது பாதிப்பு இல்லையா? இதில் வந்து கட்ட முடியாதுன்னு சட்டமாக சொல்கிறானுங்க. எப்படி கட்ட முடியாது? 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கட்டி கொடுக்குறேன். ஆத்து ஓரத்தில் பில்டிங் கட்டினா இது வந்து சரிஞ்சு ஊந்துரும் சொல்லணும். கேமராமேன் அப்படி திரும்புங்க. அவ்வளோ பெரிய பில்டிங் அங்கே கட்டி வச்சுக்கிறாங்க, அங்கே ஒன்றுக்குது அங்கே ஒன்றுக்குது. இதெல்லாம் இஞ்சி ஊழல், இங்கே கட்டணம் பண்ண இஞ்சி ஊந்துருமா? இவங்களாம் சொல்கிறாங்க இங்கே பில்டிங் கட்டினா இடிஞ்சு விழுந்துரும், தண்ணியில் பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. அந்த பில்டிங் என்னது? நானே கேமரா தெரியவேணா. அதே மாதிரி பில்டிங் கட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பில்டிங் கட்டிக்கிறாங்க பில்டிங் தோ வாடகை விட்டுக்கிறாங்க. அந்த பில்டிங் நல்ல பில்டிங் தான். பில்டிங் தோ நம்ம இதுல கட்டிக்கிறாங்க. 5 லைட்டாண்டா கிண்டியில
பதினஞ்சு அடுக்கு கிண்டியில கட்டிக்கிறான், அதெல்லாம் பில்டிங்கா தெரியும், ஆத்து ஓரம் அது இழுத்து காலி பண்ணிட்டு இந்த இடத்துல கவர்மெண்ட் பில்டிங் எதனா ஒண்ணு கட்டிட்டு அதுல வந்து எதனா ஒண்ணு பண்ணி அவனுக்கு சம்பாதிக்கணும். இதுக்கோசம் எங்களை வந்து இப்ப கூட பாரு, இந்த வெள்ளம் இதையே ஒரு காரணமா வச்சு எங்களை தூக்கி பெரும்பாக்குமோ வேற எதனா இஷ்டி இந்த இடத்துல வந்து வேற எதனா கட்டி இவனுங்க சம்பாதிக்க போகணும். இதுதான் நடக்குது. இப்ப வெள்ளம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லா ஏரியாவுக்குமே வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் ஃபுட்டு தரோம். எங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் இல்ல, அந்த ஜெட்ல ஜெட்ல வந்து சாப்பாடு போடுங்க அப்படியே கேட்ச் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் கொடுத்துருந்தேன். இல்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துச்சா? இல்ல இல்ல வந்தது ஒருத்தர் கூட என் சைடு வந்து எட்டி பாக்கல ப்ரோ. அஞ்சு ஹெலிகாப்டர் தான் வந்தது எங்களுக்கு. ஒரு குழந்தைங்க இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறேன், ஒரு பால் பாக்கெட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். வயசு பொண்ணுங்க இருக்குது, நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க தாய் வயிற்றுல வந்துருந்தான் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு பிஸ்பரு அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பொருள், அதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கல, இது மட்டும் சோத்த மட்டும் அப்படி டபரா 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 சோத்த மட்டும் போடுறாங்க. நாங்கள் குண்டாங்க தூக்கிட்டு இந்த நேரத்துக்கு அந்த சோறு போட்டோம், புண்ணியம் நல்லா இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை ப்ரோ. நேற்று ஒரு பிரிஞ்சி சோறு போட்டலாம் கொடுத்தாங்க ப்ரோ. ஒரு சொர்ணம் இல்லை, வெறும் ஊருக்கா வச்சு பேக் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க, அழிவு போன பதத்தை வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஒரு டப்பா சோறு கொடுத்தாங்கப்பா, ஒரு பால் பாக்கெட்டும் கொடுக்கணும். சோத்த மட்டும் கொடுத்துட்டு பால் பாக்கெட் தீங்க விட்டாங்க. பால் பாக்கெட் விடு, டப்பா சோறு தராங்க, தண்ணி கொடுக்குறாங்களா? அதுதான் கேட்க வந்தேன். ஒண்ணுமே இல்லப்பா, சோறு தராங்க, தண்ணி சான்சே கிடையாது. ஒரு இது ஆப் தண்ணி மொண்டு குடிங்க போதுமா? இவ்வளோ வந்து தண்ணி வந்து போதுங்க. ஒரு மினிஸ்டரோ ஒரு பகுதியோ ஒரு கவுன்சிலரோ ஒரு வட செயலரோ யார் வந்தாங்க வந்தான்னு சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இவங்க பேசுறதுலாம் நான் பல்லு அவங்க நான் சொல்லி எங்கே வந்தாங்க்கா போனாங்க்கா கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். யார் வந்தாங்க? யாருமே இங்கே வரல, யாருமே வரல. இன்றைக்கி இந்த தொகையில் என்ன ஜெயிச்சவர் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த தொகையில் என்ன ஜெயிச்சவர் சுகாதாரத்துறை அமைச்சருங்க. நீயே சிரிக்கிற பேர். அப்புறம்னா நான் என்ன சொல்கிறது, அந்த இடம் கட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டை உரிமை இருக்குது பிதர் அப்படியே தெளிப்பு. அது பேர் கேசா கரண்டு. யார் தெரியுமா அது? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுது. இது இவங்க எல்லாருக்கும் கொடுக்குற கவர்மெண்ட் உங்களுக்கு ஏன் கொடுக்கல? நீங்கள் எனக்கே கேட்டிருக்கீங்களா? ஆ கேட்டுக்கிறோமே. அதுக்கு வந்து அதுக்கு வந்து என்னம்மா சொல்கிறாங்க, இதில் வந்து பாதி கார்பரேஷன் இடம் பாதி பிடபிள்யூ இடம், இதில் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க இது அரசாங்கம் நினச்சா முடியாதா? இப்போ காசக்கரவுன்னு கட்டிக்கிறாங்க, அது பக்கத்தில் இருக்குதுங்களா? அந்த இடத்துல இதேமாரி ஒரு 500 குடும்பம் இருந்தது. அது பக்கத்தில் அந்த இது மருந்து பேர் டன் டன் மருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு 500 குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் தான் 2015 வெள்ளம் வந்தது. அப்போ உங்களெலாம் இங்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அப்போ நான் கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எல்லாம் தரமாட்டமாக தான் இருந்தது. 2015 முடிஞ்சவொன்னும் காசக்கரன்னு கட்டினாங்க. அப்படியே இதே ரூட்டை நீ அப்படியே ஒரு அப்படியே போனால் ஈகார்த்தாங்களே முனையில் ஒரு பில்டிங் கட்டிடுறாங்களே, அது ஒருத்தர் இதே மாதிரி தான் பில்டிங் கட்டிருப்பாங்க. அந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. குடிசை மட்டும் வாழறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இல்லையா? கட்ட கார்பரேஷன் இடம் இந்த இடத்துல கட்ட முடியாது அப்படின்னு. எவ்வளோ வருஷம் வாங்கியிருக்கீங்க? மழை நின்று 2 நாள் ஆச்சு. ஆனால் இந்த ஏரியா மட்டும்தான் இன்னும் அந்த ஒரு பாதிப்புலேயே இருக்குது. மித்த ஏரியாலாம் நல்லா இதாக நிறையா போயிருந்துப்பா தண்ணி. வீடே முழுகி போய் பாரு, வேறு அந்த கழிவு நடக்கிற மாதிரி இருப்பா இந்த ஏரியா. இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கவே இல்லை. அருகே அருகே கொடுத்தா தானே சார் நாங்கள் போகிறது, வெளியே போகிறதுக்கு அருகவே கொடுக்கல. எங்களுக்கு தண்ணி வரணும்னு யாரும் எங்களுக்கு சொல்ல, அப்படியே படுத்துங்க. அந்த உளுத்த பால் போட்டால் தூங்கி இருந்தால் கூட உள்ளே தான் செத்துங்க அனுப்பிடுவோம். இப்போ எங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது சார் எங்களுக்கு. ஆமாம் தெரியாது தெரியாது. தெரிஞ்சுனா நாங்கள் எப்போ காலி பண்ணி போயிருப்போம். தெரியாததுனால தான் இவ்வளோ சேதாரணம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ இந்த சேதாரம் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது வந்து நடவடிக்கை? யாரும் எதுவும் வந்து வரல.
வீட்டுக்கு வரல, யாரும் வந்து இன்னாச்சு ஏதாச்சுன்னு யாரும் வந்து கேட்கல. இப்போதான் தண்ணி வற்றி இருக்குது, இதுக்கப்புறம் வருவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எப்போ நடந்திருக்கு? இதே 8 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. 2015 அதுக்கப்புறம் இப்போதான் இருக்கா? ஆமாம். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து இப்போ எல்லா ஏரியாவுக்கு போய் ஃபுட்டு சாப்பாடு தனியாக கொடுத்து வர்றப்போ வருவாங்க, ஊரை பார்ப்பாங்க, சாப்பாடு போட போடுவாங்க. போட்டு நான் கட்டித்தரேன் கட்டித்தரேன்னு வாங்க, கட்டியே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஓட்டு கேட்குற நேரம்னா ரெண்டு கட்சிக்காரன் சொல்லுவாங்க கட்டித்தரேன்னு, ரெண்டு கட்சிக்காரன் அதுக்கப்புறம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அது வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிலம் தெரிஞ்சது வந்து எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடு கட்டித்தரேன் அப்படின்ற ஒரு இது? அது சொல்லிங்கிறாங்க, வருஷம் பூரா தான் சொல்லிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லிங்கிறாங்க கட்டித்தரேன் கட்டித்தரேன்னு. இது வரைக்கும் கட்ட நெருப்பில் வந்தோம், அப்புறம் நெருப்பில் வந்த பிறகு இப்போ கலைஞர் வீடு கட்டி கொடுத்தாரு ஓட்டு வீடு, அதுலேருந்து நாங்கள் நெருப்பில் ஏறியது கிடையாது. அதுலேருந்து இப்போ கட்டித்தார கட்டித்தாரன்றாங்க அந்த ஓட்டு வீட்டை எடுத்துகிட்டு. இது வரைக்கும் முயற்சி யாரும் பண்ணலை.